அனைத்து தமிழ் நல் நல இல்லங்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவிலே தமிழில் பயன்படுத்தப்படுகிற கல் விதி பற்றி பார்க்க தற்கால எழுத்துலகிலும் பேச்சுலகிலும் இந்த கல் விதி தவறுதலாகவே பயன்படுத்தப்பட்டு என்பதை நாம் காணக்கூடியதாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னர் கல் விகுதி பெற்ற பெருவாழ்வு என்ற அடிப்படையிலே ஒரு அறிஞர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் அந்த கல் விகுதியை பயன்படுத்துவது தவறு இல்லை என்று எழுதியிருக்கின்றார். ஆனால் அவர் அதை எந்த அடிப்படையிலே எழுதியிருக்கிறார் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒன்றை இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். சங்க காலத்திலே கல் விகுதி என்பது அகுதினை பொருட்களை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டு வந்தோம். இதற்கு பின்னர் இது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, பயன்படுத்தப்பட்டு வருவதையும் நாம் காணலாம். இந்த நிலை மாற வேண்டும். நாங்கள் கல்வி விதியை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய மொழி செம்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதே என்னுடைய அவாவாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த கல்வி விதியை நாங்கள் இயன்ற அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு சரியாக கையாளுவோம் என்பதையே நான் உங்களுக்கு இந்த இடத்திலே வலியுறுத்திக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் மனிதர் மனிதர் என்றாலே ஒரு பன்மை சொல்லுதான் சொல் ஒரு பன்மை சொல்தான். ஆனால் நாங்கள் இன்று மனிதர்கள் என்று நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம். மனிதர் மனிதர் மனிதர்கள் ஆகவே சங்க காலத்தின் அடிப்படையிலே கையாளப்பட்டிருக்கிற சொற்களின் வரிசையிலே நோக்குகின்ற போது மனிதர் என்பது அதாவது மனிதர்கள் என்பது அக்னிகளை பொருளா என்ற சந்தேகத்தை எழுப்புகின்றது. இந்த ஒரு உதாரணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பாருங்கள், 100 பேர்கள் வந்தார்கள். 100 பேர்கள் வந்தார்கள். எத்தனை பேர்கள் வந்தார்கள் போன்ற வாக்கியங்களில் பெயர் சொற்களோடு கல்விதி இணைதல் இன்றைய மரபில் அழகன்று. அழகன்றார்கள் பெயர் சொற்களோடு பேர்கள் இத்தனை பேர்கள். இப்ப கல்விதி வராமையே இயல்பாக 100 பேர் வந்தார்கள். எத்தனை பேர் வந்தார்கள் பேர்கள் இந்த பேர்கள் என்பதே குறைதான். எத்தனை நபர்கள் என்று வர வேண்டும். ஆகவே நாங்கள் தற்கால பேச்சு வழக்கு அடிப்படையிலே இதை நாம் கையாளுக்கு எத்தனை பேர்கள் என்பதையும் இதை நாம் குறித்துக் கொள்ளலாம். பேர் என்றதால பேர் அது பயன்படுத்துவதில் குறையில்லை. ஆனால் 100 பேர் வந்தார்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்பன சிற்பமான வடிவம். ஆனால் இந்த வந்தார்கள் என்பது என்பதை அல்லது என்பது என்னது உயர்வினை. ஆகவே நாங்கள் வந்தார்களுடன் கல் சேர்ப்பது பிழை. சங்ககால வழக்கின்படி செம்மையான தமிழை கையாள வேண்டும் என்று எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் பெரிய பெரிய தமிழுக்கு தொண்டு செய்கின்றோர் தொல்காப்பியத்தை படிக்க சொல்கின்றார்கள், வீரசூரியத்தை படிக்க சொல்கின்றார்கள், ஏனிநாதத்தை படிக்க சொல்கின்றார்கள். ஆனால் வந்தார்கள் என்றுதான் வந்தார்கள் என்பதை வந்தனர் என்றும் எழுதலாம். ஆனால் அதுதான் சரியான வடிவம். சரியான வடிவத்தை நாங்கள் மேடையில் பேசுகின்ற போதோ அல்லது எழுத்திலே கையாளுகின்ற போதோ அதை
கொலை என்று கூறுகிறார். இது அன்றாடமாக நாம் எங்களுடைய பாடசாலை வாழ்க்கை முறையிலும் சமூகத்தினுடைய வாழ்க்கை முறையிலும் வேலை நிகழ்வுகளிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. பல அறிஞர்கள் முதல் பாமரர்கள் வரை இந்த கொலை மாறவர் கல்வி என்பது அவர்களுக்கு இல்லைதான் சங்க காலத்தில் இருந்தது. இன்னும் மாறி பல 100 பேர் வந்தனர். அந்த 100 பேர் வந்தார் இங்கே வந்தார்கள். எத்தனை பேர் வந்தார் என்பனவும் வலுக்கள் அல்லாதவர்கள். இதையெல்லாம் என்னவா வலுக்கள் இந்த குழந்தைகள். இப்ப 100 பேர் வந்தார் வந்தார்கள் 100 பேர் வந்தார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பிழையான வடிவத்தை திரும்ப 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 பயன்படுத்துகின்ற போது எங்களுக்கு சரியான வடிவம் பிழையாக தெரியும். இதுதான் இங்கே நடந்த விஷயம். கல்வி விதி அவர் நினைக்கூடியது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று பாருங்கள், இன்று அது என்பது ஒருமை, அவை என்பது பண்பு. ஆனால் நாங்கள் அதுக்கு என்பதை பயன்படுத்துகிறோம் அவைகள் என்று நாங்கள் பிழையாக வேண்டும். தரம் ஒன்று இருக்கின்ற தமிழ் மொழி பாடத்திலே நாங்கள் அந்த புத்தகத்திலே இருக்கின்ற அந்த ஒரு பிரயோகமே பிழையாக இருக்கிறது. அவன் பிள்ளை காலர் வகுப்பிலே நேசரி படிக்கின்ற போதே அந்த பிள்ளையினுடைய சொற்பிரயோகங்களை சரியாக பயன்படுத்தணும். தரம் ஒன்றுடைய இவ்வாறு பிழையாக இருந்தால் அந்த பிள்ளை ஆசிரியர் சொல்வதை நம்பும், அதை மேலே பிழையாகத்தான் சொல்லுகிறோம். ஆகவே இந்த புத்தகங்களை வடிவமைக்கின்றவர்கள் அறிஞர்கள் உங்களுடைய தமிழை கொலை செய்யாமல் சரியான சொற்களை இயன்ற அளவுக்கு பயன்படுத்துகிறார். என்னுடைய இலக்கியங்களில் கூட, என்னுடைய மேடை பேச்சுகளில் கூட, என்னுடைய சொற்பிரயோகங்களில் கூட ஆரம்பத்திலே நான் பிழையாகத்தான் செய்யணும். இப்பொழுது என்னை அறியாமல் சரியாக சிலவங்களை பிழையாக செய்யாது. என்னால் பழக்க தோஷம் வந்துவிட்டது, அப்படியே வருகின்றது. இயன்ற அளவுக்கு என்னை செம்மைப்படுத்த விரும்புகிறேன் என்பதுதான் இது உள்ள ஆச்சரியம். தமிழ் மொழியினுடைய அந்த செம்மை தன்மையை பாதுகாப்பதற்குத்தான் நான் விளைகின்றேன் அந்த வகையிலே அந்த தமிழ் மொழியினுடைய செம்மையை பாதுகாத்தால் தமிழ் ஒரு வாழும் என்பதும் யதார்த்தம். பல கல்வி விதி அவர்தினை பன்மைக்கே உண்டு. அது பின்னாளில் சங்ககால வளர்ப்பொழிந்து உயர்வினையோடு ஒட்டி கொண்டது. காலத்தில் மனிதர்கள் அரசர்கள் வந்து நாங்கள் தவறுகளாக பயன் வந்த நிலை மாற வேண்டும். விலை என்பதையாவது நாங்கள் தெரிந்திருக்கிறோம். தெரியாமல் தொல்காப்பியத்தை பாருங்கள், நீங்கள் பிழையாக பேசுகிறீர்கள். என்னையே எத்தனையோ என்னை பார்த்தே எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது மாணவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். விளங்கியவர்கள் இதை பயன்படுத்துங்கள். இவ்வாறு மாணவர்களுக்கு நீங்கள் தரம் 1 முதல் 13 வரை கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் ஏனைய தமிழ் எழுத்தாளர்களுக்கும் இது பயன்பாடுகளாக இருக்கு. கல்வி விதி அவர்களை பன்மைக்கே உண்டு. அது பின்னாலில் சங்ககால வளர்ப்பொழிந்து உயர்வினையோடு ஒப்பிக்கொண்டது. எனவே அதனை இயன்றவரை ஒதுக்கி உயர்வினை பன்மை இதிலேயே சேர்ப்பது இந்த விடயத்தையே நான் செய்து வருகிறேன். என்னுடைய இலக்கியங்களிலும் என்னுடைய மேடை பேச்சுகளிலும் என்னுடைய நேர்காணங்களிலும் மாணவர்களை வழிநடத்தலையும் இந்த விடயத்தை செய்து வருகின்றேன். இதற்கு பல எதிர்ப்புகளை சந்தித்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில அதிகாரிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில பாடசாலை அதிபர்கள் சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் என்பதை பாருங்கள் தவறுதலாக பேசுகிறாக சிலர் என்பது அதிர்வு சிலர் என்பதுதான். இதற்கு நான் பழக்கத்துக்கு வரும் இதை நான் திருத்த முனைகின்றேன். அது பழகி கொள்கின்றது. இந்த சமூகத்தோடு நாங்கள் இரண்டரை கலந்து விட்டோம். உதாரணத்துக்கு அதிபர் சில அதிபர் என்பது கூட அதிபர் சிலர் அதிபர் சிலர் இங்கே அந்த பன்மை விதி என்பது பயன்படுத்தப்பட்டு வருகின்றதே. கல்வி விதி அவர்களை கூறியது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்கள். எனவே அதனை இயன்றவரை ஒதுக்கி உயர்தனை பன்மை விதியை சேர்க்கிறோம் பாருங்கள். அரசர் அண்ணா
அரசர் அண்ணன்மார் மக்கள் சாரி அண்ணன்மார் அரசர் அண்ணன்மார் மகன்மார் மகார் அம்மான்மார் அத்தைமார் முதலாயின காட்டுகள் முதலாயின காட்டுகள் உதாரணம் காட்டுகள உதாரணமாக எடுத்து பார்க்கணும் கட்டுக்களாக மகன்மார் மகன்மார் இந்த மூன்று சொல்லி என்னென்ன பயன்படுத்தப்பட்டது மகன்மார் மகன் சக மார் என்பதன் கூட்டு வடிவமாக உயர்நிலை பன்மை விகுதியை ஏற்காத சொற்களாயும் அவற்றோடு கல்விகுதியை இணைக்க சான்றாக பரவல் மக்கள் இணைக்கலாம் அதாவது உயர்நிலை பன்மை விகுதியை ஏற்காத சொற்கள் சில இருக்கின்றன அவற்றோடு இணைக்கலாம் மக்கள் பிள்ளைகள் குடிகள் குடும்பங்கள் பைத்தியங்கள் மகவுகள் இதில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் சில இடங்களிலே சேர்க்க முடியாது என்பதை நீங்கள் தெரிவித்துக்கணும் பிள்ளை என்பது ஓர் இனத்தை குறிக்கும் போது அச்சொல் பிள்ளைமார் என்றே நிற்கும் ஓர் இனத்தை குறிக்க நினைக்கும் பிள்ளைமார் என்று தமிழ்நாட்டில் வேளாண் மரபினரை பிள்ளைமார் என்பர் குருமார் என்பதும் அதுவும் இதுக்கு நாங்கள் பயன்படுத்தும் குருக்கள் மார் என்பது வலு குருக்கள் மார் குருமார்கள் என்ன நிலை மார் வீதி நிற்கையில் கல்வி இணைந்தால் அது வலுவாகும் குருமார் குருக்கள் மார் ஐயர்கள் மார் தவறு ஆகவே கல்வி விதியை நீண்ட ஒரு பகுதி பல அறிஞர்கள் கல்வி விதியை பயன்படுத்துவது பிழை இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இடத்துல பிழை இல்லை நானும் இந்த விடயத்தை வலியுறுத்துகிறேன் இருந்தாலும் எங்களுடைய சங்ககால தமிழை பாதுகாக்கின்றோம் தமிழ் மொழியுடைய செம்மையை பாதுகாக்கின்றோம் என்று மார்க்கத்தைக் கொண்டிருப்பவர்கள் இந்த விடயத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை வலியுறுத்தேன் மூன்று இப்படியான ஒரு பதிவை சந்திக்கின்றேன் அன்புடன் நன்றி.